அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா, பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இது வந்து இந்த படம் என்னோட ஒரு கனவு படம்னு ஒன்று சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ கூட வந்துச்சு. நிறைய பேர் வந்து என் படம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இது உங்க படம் மாதிரியே இல்லைன்னு கேட்பாங்க. முதல் படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வில்லேஜ் படம். நான் லைஃப்ல அது மாதிரி வில்லேஜே பார்த்ததில்ல. அஸ்டினேட்டா இருக்கும்போது ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்தது தான். அப்போ என் ஃபேமிலியில கேட்டாங்க, ஏன்னா அது உங்க படம் மாதிரி இல்லையா, உனக்கு என்ன வில்லேஜ் பத்தி தெரியும் நாங்க. அடுத்து உள்ள தெரியுதா பண்ணும்போது அதே தான் கிட்ட கேட்டாங்க, இது உங்க படம் மாதிரி இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா லைஃப்ல நிறைய லைஃப் ரொம்ப சீரியஸா இருக்கும், நீ எப்படி காமெடி படம் எடுத்தேன். அதே மாதிரி அருணாச்சலம் ஆகட்டும், அன்பேசியம் ஆகட்டும், ஒரு பேய் படமா எடுத்த அரண்மனை ஆகட்டும், ஒரு ரோம் காமா, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு தீய வேலை செய்யறது, இல்ல ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு கேஷ்ல எடுத்த கலகலப்பாடி ஒரு காமெடி ஆகட்டும், இல்ல ஒரு நிறைய ஆக்ஷன் காமெடி எல்லாம் வச்சிருந்த கிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையும் நான் வந்து ரொம்ப மேக்சிமம் நான் எதிர்நோக்கிற கேள்வி தான், இது பார்த்தா உங்க படம் மாதிரி இல்லையன்ட்டு. ஒரு சேர்ந்து நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, எனக்கு என்ன மாதிரி படம் தான் என் படம் எனக்கே தெரியல. அப்பதான் யோசிச்சேன், ஒரு சர்க்கஸ்ல பெர்ஃபார்ம் இருந்தா அவனுக்கு தான் எல்லா தொழிலும் தெரியும், எல்லாமே பணம் தெரியும். சோ இந்த ஹியூமர் தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது பண்ணும்போது மத்தது பண்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு தோணுச்சு. ஆனாலும் மனசு ஒரு குறைனா முழுக்க முழுக்க ஒரு விஷுவலா ஃபுல்லா ஒரு அவுட்ரைட் ஒரு ஆக்ஷன் மூவி. ஆக்ஷன் வந்து ரியல் ஆக்ஷன். நிறைய நம்ம படத்துல வந்து ஹீரோ ஒரு அடி அடிப்பாரு, அடி அடிச்சுட்டு போய் ஹீரோ போய் தூங்கிடலாம். ஆனா அந்த அளவுக்கு வந்து ஃபைட்டர் அங்க அடிச்சு இங்க அடிச்சு இங்க அடிச்சு பவுன்ஸ் ஆகி தெரிச்சு ஐ ஸ்பீடு விழுந்துற வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம ஒரு ரியல் நிறைய ஹாலிவுட் படம் எல்லாம் பார்த்து நம்ம வந்து வேப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் வித் நைஸ் ஸ்கிரிப்டோட பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்பதான் இந்த ஆக்ஷன் படம் ஒரு ஐடியா. இது வந்தோடனே மனசுல தோன்றது ஒரே ஹீரோ வந்து விஷால் தான். ஏன்னா ரெண்டு காரணம், அவரு தான் வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்பாரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றதுக்கு எதுக்கு தயார் நிற்பார், அதாவது ஒரு படம் ஒத்துக்கிறதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். அந்த படம் ஸ்கிரிப்ட்ல இருந்து எவ்ரி திங் அவர் வந்து ரொம்ப இன்வால்வ், பிகாஸ் பீங் எ டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் இருக்கிறதுனால வந்து அந்த படத்தை பத்தி கேள்விகள் அது ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அதை பத்தி டிஸ்கஷன் நல்லா இருக்கும். ஒன்ஸ் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு அவர் கொடுக்குற கோஆபரேஷன் முழுக்க முழுக்க டைரக்டரோட ஆர்டிஸ்ட். திடீர்னு ஒரு நாள் மாடியிலிருந்து குதிங்கன்னு சொன்னா குதிச்சிருவாரு, என்ன எதுன்னு கேட்க மாட்டாரு, உண்மையாவே இந்த படத்துல குதிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். ஸோ அவர்கிட்ட இருந்ததான் முதல் முதல்ல அந்த ஆக்ஷன் படம் ஐடியா பத்தி பேசினேன். ஆக்சுவலி இந்த படத்துல நான் அவங்க கதையா சொன்னதை விட அந்த படத்துல ஒரு நாலு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த மாதிரி பிளான் பண்றேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி முதல்ல வந்து கதை சொல்ல வராது, பத்ரி தான் கதை சொன்னாரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, சரி என்ன இது இருந்ததுன்ட்டு. அப்புறம் மறுபடியும் நாங்க உட்காந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸா பேசணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அவர் இம்ப்ரெஸ் ஆனாரு, இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய சவால் என்னன்னா, ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஏன்னா அது வந்து மத்த படம் மாதிரி கொஞ்சம் ஈஸியா எடுக்கக்கூடிய படம் இல்ல. பட்ஜெட் பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட், அப்புறம் ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வேணும். ஏன்னா வந்து ஒரு ஈஸியா ஒரு சென்னையிலயோ இல்ல ஸ்டுடியோலயோ இல்ல நம்ம பக்கத்துல ஊட்டி பொள்ளாச்சி மாதிரி எடுக்கிற படம் இல்ல, இல்ல அவுட் ஆஃப் ஃபாரின் போனாலும் ஒரே லொகேஷன்ல இருந்து எடுக்கிற மாதிரி படம் கிடையாது. ஒரு வீட்டுல போனோம் அந்த மாதிரி இல்ல, ஃபுல்லாவே ஒரு டிராவலிங். டிராவலிங்னால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட், மாடி, தெரு, ஷாப்பிங் மால், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பெரிய சவால் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா சவால் இருக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ அதுக்கு வந்து எங்களோட நல்ல ஒரு பெரிய பக்க படமா டைகர் ரவி சார் கிடைச்சாரு. அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த பேஷன் வேணும், இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கான அவங்களுக்கும் அதுல ஒரு இன்வால்மெண்ட் இருந்தாதான் அந்த படத்துல ஒரு இந்த மாதிரி எங்களுக்கு அவுட்கம் கவர் கொடுக்க முடியும். அந்த வேலை ரவி சார் ஒரு அருமையான ப்ரொடியூசரா கிடைச்சாரு. அப்புறம் ஸ்டார் காஸ்ட், இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்றது தமனா. தமனா வந்து பாகுபலியில ஏற்கனவே கொஞ்சம் ஆக்ஷன்ல பாத்துருக்கோம், பட் இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அவங்களே சொல்ற அர்பன் ஆக்ஷன். டெய்லி காலையில ஹீரோயின் எல்லாம் வந்து மேக்கப் போட்டு நல்லா அழகழகா காஸ்டியூம் போட்டுதான் என் படத்துல பழக்கம். பட் இந்த படத்துல வந்து டெய்லி ரோப் கட்டிட்டு தான் லொகேஷனுக்கு வருவாங்க. எல்லா ஃபைட்லயும் அவங்க வந்து பாவமா இருக்கும். அதாவது விஷயம் பின்னாடி அவன் பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி ஒளிஞ்சுட்டு அந்த பைக்லாம் அது பறக்கிறது, ரோப் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றாங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் ஒரு அவங்களோட ஆரம்ப கட்டத்துல கூட கிடையாது. இப்போ நல்லா எஸ்டாப்ளிஷ் பெரிய பொசிஷன்ல இருக்கும்போது அவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து படம் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஈஸியா சொல்லிட்டு போலாம் சார் இந்த மாதிரி இந்த சீன்ல டூ பண்ணிக்கலான்ட்டு. அப்படி இல்லாம வந்து ரொம்ப அவங்க இன்வால்வ் ஆகி அந்த படத்துல செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க தமன்னாவோட ஒர்க் நீங்க பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்ஷன் இருக்கும். இது வரைக்கும் தமன்னா வந்து ஓகே பாகுபலி சில படங்களில் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல பண்ண மாதிரி ஆக்ஷன் வந்து எதையும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற எந்த ஹீரோயினும் பண்ணிருப்பாங்களே எனக்கு டவுட். அந்த அளவுக்கு பெருசா பண்ணிருக்காங்க. அவங்க கோஆபரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தமன்னா. அப்புறம் இந்த படத்துல எங்களுக்கு கேஸ்டிங்ல ரொம்ப சவாலாக இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மெயின் கேரக்டர் வராங்க அவங்களுக்கு அவங்க என்னதான் எனக்கு கிட்டத்தட்ட எப்படி வேணும்னா ஒரு லேடி விஷால் மாதிரி வேணும்னு வச்சுக்கலாம். விஷால் மாதிரி நல்ல ஒரு நம்ம சொன்னாலும் லோக்கல் பாஷையில பேசுறதா நல்ல ஒரு மசக்கட்டியா இருக்கணும், ஆர்ட்டா இருக்கணும், அதே நேரத்துல ஆக்ஷன் வந்து அவர் அளவுக்கு போடணும், ஆனா பாக்கிறதுக்கு ஆடியன்ஸும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். சோ அந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து அவங்களே சொன்னாங்க ஒரு அந்த படத்துல அவங்க லேடி கேரக்டர் இல்ல, அவங்க வந்து ஒரு ஆம்பளை மாதிரி கேரக்டர். இதுக்குதான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்றதுக்கு. அப்ப சன் டிவி ஃபங்க்ஷன்ல ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தபோது பக்கத்துல ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்தாங்க. நான் நினைச்ச மாதிரி எப்படி விஷால் ஒரு லேடி கேட்டப்ல இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. யாருன்னு விசாரிச்ச போது விநாயகர் சீரியல பார்வதி கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஓகே அப்ப ஆல்ரெடி நிறைய ரோப்ல தொங்கி இருக்காங்க நல்லா இருக்கட்டும். அப்படி ஃபைனல் ஆனவங்க தான் ஆகாஷா பூரி. அவ்வளவு கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட், வேற எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் வந்து இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு மாட்டாங்க. டெய்லி அது தமிழாவாகட்டும் ஆகாஷாவாகட்டும் டெய்லி கையில காலில் வந்து காயத்துல தான் போவாங்க. டெய்லி வந்து அழுவாங்க சார் இங்க காயம் பட்டிருக்கு இங்க காயம் பட்டிருக்குன்ட்டு. நான் என்ன சொல்ல முடியும், இதெல்லாம் ஜுஜிபி நாளைக்கு சரியா போயிடும் சொல்லி சொல்லி ஒர்க் பண்ணோம். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அது ஒரு நாள் பாத்தீங்கன்னா பயங்கர வெயிலா கொதிக்கும், அடுத்த நாள் பனி. இன்னைக்கு நாங்க ஷூட் பண்ணிட்டு இருப்போம் காலையில் 7 மணிக்கு மேனேஜர் ஃபோன் வரும் சார் நீங்க என்ன பண்றதுங்கிறப்பாரு. ஏங்க அதான் ஷூட் சொல்லிட்டு ப்ரோக்ராம்ல இருந்தா கொஞ்சம் ஜெனரல் டவுன் பாருங்க. ஜெனரல் டவுன் போது முதல் நாள் பாலைவனமா இருந்த லொகேஷன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனியா இருக்கும். ஸோ அதுலயும் ஷூட் பண்ணுவோம். -10 degreeலையும் ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட 45 degrees அந்த லெவல்லையும் வெயிலையும் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலா தமன்னா வந்து இதுல ஒரு ஷார்ட் ஒரு ட்ரைலர்ல பாத்துருப்பீங்க, ஒரு கிரீன் ட்ரெஸ்ல வருவாங்க. அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஸ்லோ மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஸ்லோ இல்ல டைல்ஸ் அது இந்த கொதிக்கும் அந்த தரையெல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஷூட் பண்ணுவோம் 40-42 degrees. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணலாம் இது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி. தூர்தர்ஷன் அவங்களால வர முடியல. ஏன்னா லண்டன்ல இருந்து அவசரமா ஃபிளைட் பிடிச்சி இந்த இதுக்கு ஃபங்க்ஷன் வரணும்னு ட்ரை பண்ணாங்க, ஃபிளைட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. மலையாளத்துல ஒரு லக்கி ஹீரோயின் கண்டினியூஸா நடிச்ச படம் எல்லாமே எட்டு. இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க தான் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து 3 ஃபேஸ் கிராஸ் பண்ணுவாரு. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் வந்து ஒரு பெண்ணை கிராஸ் பண்ற மாதிரி இருக்காது. அது வந்து ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஐஸ்வர்யா லட்சுமி. ரொம்ப லக்கி ஹீரோயின் மலையாளத்துல நடிச்ச எல்லா படமும் பாத்தீங்கன்னா எட்டு. அவங்க தமிழ்ல வந்து முதல் படமா ஆக்சுவல் நடிச்சிருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ வந்து கார்த்தி சுப்ராஜ் இயக்கத்துல தனுஷ் படத்துக்காக லண்டன் போனாங்க, அதனால வர முடியல. ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் வந்து தமிழுக்கு வந்து இந்த படத்து மூலம் வந்து கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட் வந்து சாயா சிங். ஆக்சுவலா ரொம்ப ஒரு கண்ணியமான ஒரு கேரக்டர். அவங்க வர்ற ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தாங்க. வந்து அவங்க பார்த்தாலே வந்து லட்சுமிகரமா வந்து ரொம்ப ஒரு பரிதாபம் வரணும், அவங்க மேல அன்பு வரணும், பாசம் வரணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சில சமயம் இந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆர்டிஸ்ட் கரெக்டா அமையறதுக்கு. அப்பதான் சாயா சிங் வந்தாங்க. எனக்கு சின்ன டவுட்டா இருந்துச்சு இந்த கேரக்டர் அவங்க பண்ணுவாங்களான்ட்டு. அவங்க பேசுறவங்க ரொம்ப சந்த இந்த அழகான சிரிப்பரை ஒத்துக்கிட்டாங்க. டெஃபினட்டா பண்ணணும் சார் ஐ லவ் டு டூ திஸ் மூவின்ட்டு அவங்க பண்ணாங்க. அப்புறம் காமெடி பாத்தீங்கன்னா ஆக்சன் படம் டைட்டில் இருந்தாலும் இந்த படத்துல எல்லாமே கமர்ஷியல் எல்லாமே இருக்கு. அது ஹியூமர் ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், நல்ல அருமையான பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே இருக்கு. ஏன்னா என் படத்துல எனக்கு தெரிஞ்சது தெரியாம எங்களை ஒட்டிட்டு இருக்க டேக் பாத்தீங்கன்னா அந்த ஹியூமர்ன்ற ஒரு விஷயம். ஹியூமர் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப. சோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துல யோகி பாபு அண்ட் ஷாரா ரெண்டுமே பண்ணிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து வழக்கமா எல்லாத்துலயும் நல்லா லோக்கல் காய் அப்படின்னா வருவாரு. இவர் ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கரா வருவாரு, லண்டன்ல இருக்கிற கம்ப்யூட்டர் ஹேக்கர். அதை சொல்லும் போதே ஒரு காமெடியா இருந்துச்சு அது. அதே மாதிரி ஷாராவும் பாத்தீங்கன்னா வழக்கமா ஹீரோ ஃப்ரெண்ட் அப்படின்னு நிறைய கேட்டு பண்ணிருக்காருங்க. அவர் வந்து ஒரு கவுன்சிலேட்ல வந்து ஒரு தூதரக அதிகாரியா வர்றாரு. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கேரக்டர் செஷன் எல்லாம் அமைஞ்சது எல்லாத்துக்கும். சோ எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிட்டு இன்னொன்னு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு அமைச்ச நல்ல ஒரு க்ரூ, நல்ல ஒரு முக்கியமான அன்பு அறிவு சொல்றோம் ஃபைட் மாஸ்டர்
இந்த வருஷம் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய படமா அமைச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல அவர் ஒருத்தர் அந்த ரிட்டையர்கள். ஏன்னா படத்துல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 90 நாள் 100 நாள் ஷூட் பண்ணோம். அந்த 100 நாள்ல வந்து ஒரு 60-70 நாள் ஃபைட் மாஸ்டர் கூட இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பிரமாதமான அவுட்புட் கொடுத்தாங்க. நல்ல ஒரு 6 மாசம் துடிக்கு மிக்க ஒரு ஃபைட் மாஸ்டர். அப்புறம் ஆதி ஆதி கேட்கவே வேண்டாம். ஆக்சுவலா இந்த படத்துல ஆதி வந்து மியூசிக் டைரக்டர் போனவனா இருந்தானே. ஏன்னா அது ஒரு சுயநலம் இருக்கு. ஏற்கனவே 2 படம் ஆதி வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2 படம் வெற்றி படமா அவர் கொடுத்தாலும் ஒரு 1.5 வருஷம் பண்ணி விட்டுற படத்தை முடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசரா பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. இப்ப 3வது படம் ஆரம்பிச்சாரு நான் சிரித்தாள். அந்த நான் சிரித்தாள் மூணு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இருட்டு சிம்பு வச்சு வந்தா ராஜாதான் அவரோட படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணியாச்சு. இருட்டு ஒரு படத்தை நான் நடிச்சு முடிச்சிட்டேன். அது ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. அப்படி இவ்வளவு பெரிய படத்தை வந்து முடிச்சு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து தியேட்டருக்கு வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச படத்தை இன்னும் ஒரு முடிக்கல. இன்னும் எடுக்கிறாரு பாக்குறாரு ஷூட் பண்றாரு அப்படி போயிட்டு இருக்கு. சோ எனக்கு என்ன பிரச்சனை, இப்படி இருக்கும் போதே படத்தை முடிக்க மாட்டேங்கிறாங்களா? படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டர் போட்டா என்ன லேட் ஆகும்னு நான் வந்து வேற மியூசிக் டைரக்டர் போடலாம்னு ஒரு ஐடியா இருக்கும் போது அதெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு வந்து படத்தை குடிக்கிட்டு போயிட்டாப்ல. இது வந்து நான் கொடுத்த படம் இல்ல, என்னிடம் வந்து பிடுக்கப்பட்ட படம். அந்த மாதிரி ஆதி. ஆனா ஆதி சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து சாங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா ஹைலைட் பாத்தீங்கன்னா ஆர். ஏன்னா படத்துல வந்து டைலாக் வர்ற ஸ்பேஸ் வந்து ஒரு 30% தான் வந்து 70% பாத்தீங்கன்னா ஆர் தான் அந்த படத்துல வசனமாவே இருக்கு. அப்படி வரும்போது வசனம் பாத்தீங்கன்னா பத்ரி அந்த இந்த 30%லயும் வந்து இந்த உண்மையா சொல்ல போனா ஒரு டைரக்டரா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் வந்து 2 பேர், ஒன்னு பத்ரி இன்னொரு வெங்கட். இவங்க இல்லையா என்னால இந்த அளவுக்கு ஸ்மூத்தா ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது டவுட். அதே மாதிரி என்னோட டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன்ல இருக்கிற கோபி அண்ட் முரளி எல்லாமே எடிட்டர் ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய டீம் அமைஞ்சது. அப்புறம் மறுபடியும் வந்து இந்த ஆக்ஷன் படத்துக்கு நான் வந்து நன்றி சொல்றது. ஆக்சுவலா இந்த ஆறு இது பத்திரிகையாளர் சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்றது எனக்கு பிடிக்காது. ஏன்னா நன்றி அறிவு கூட்டமா நினைப்பேன். ஆனா இந்த படத்தை இந்த இதை பொறுத்தவரை நான் ஒரு விஷாலுக்கு நன்றி சொல்றோம். ஏன்னா என்னோட ஒரு கனவு நிறையானதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவரு இவ்வாறு வீரம் இல்லாம இருந்திருந்தா இந்த படத்தை இவ்வளவு பிரமாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி பெரிய படத்தை இவ்வளவு குறுகின காலத்துல எப்ப ஆரம்பிச்சுனா மார்ச் 2 கிட்ட ஏப்ரல் ஆரம்பிச்சுனாங்க. அதனால ஒரு 1.5 மாசம் வந்து டிராவலிங் டேட் பிளானிங் ஷூட்டிங் பண்ணல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மேல ஆரம்பிச்சோம்னா 6 மாசத்துல இவ்வளவு பெரிய படம் வந்து முடிஞ்சு திரைக்கு வரப்போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. ஹீரோ வந்து இந்த அளவுக்குல யாருமே பண்ணுவாங்களான்னு டவுட். நீ படம் பார்க்கும் நீங்க தெரியும் கிட்டத்தட்ட 100% சொல்லுவோம். ஏன்னா 1% கூட பாத்தீங்கன்னா நாங்க சண்டை போட்டு இவர் இல்லாத போது ஓடுறதுக்கு ஒரு டைம் ஃபேக்டரி வர நேரத்தில் எடுப்பேன். இல்லன்னா வந்து 100% பாத்தீங்கன்னா டூப் இல்லாம முழுக்க அவரே நடிச்சாரு. கை காலு எல்லா இடத்துலயும் அடி, கழுத்து தோல் பட்டை எல்லாமே அடி. ஆனா 1 செகண்ட் கூட வந்து மூஞ்சி சுழிச்சிக்காம இல்ல நான் அடிபட்டுச்சு நாளைக்கு ஷூட்டிங் வரல எல்லாம் சொல்லாம வந்து அடுத்த நாள் முதல்ல நிப்பாரு ஷூட்டிங்கு. சோ பிக் தேங்க்ஸ் டு மை பிரதர் விஷால். இந்த வெற்றி இந்த ஆக்ஷன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வந்து ஆர்டர் அடிக்கிறேன். உங்க ஒத்துழைப்புடன் வந்த ஒரு அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.